இந்திய திருநாட்டின் பாதுகாப்பு படையில் நானும் ஒரு அதிகாரியாக வேண்டும், விமானப்படை அதிகாரியான ஆவது எப்படி, கப்பல் படையில் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக நான் மாற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், இராணுவத்தில் அதிகாரியாக முடியுமா, இப்படியெல்லாம் எல்லோருடைய மனதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய மனதில் அந்த எண்ணம் இருக்கிறது. இது எப்படி இந்த படையில் சேர்வது, நாம் விண்ணப்பம் அனுப்புவது எப்படி, விண்ணப்பம் அனுப்பினால் உடனே தேர்ந்தெடுத்து விடுவார்களா, தேர்வுகள் எதுவும் இருக்கிறதா அல்லது எதுவும் நேர்முக தேர்வு உண்டா, இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் இளைஞர்கள் மனதில் இருக்கிறது. இதை பற்றிய ஒரு தகவல்கள், சின்ன சின்ன தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாதுகாப்பு படையிலே சேர வேண்டும் என்று விரும்புபவர்கள் முதலிலே தங்களை தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தாங்கள் படிக்கும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும். கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு தேர்வு, கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம். இந்த தேர்வு யூபிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்னும் அமைப்பால் ஆண்டுதோறும் நடத்தப்படுது. இது மத்திய அரசினுடைய அமைப்பு. ஆண்டுதோறும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக படை வீரர்களை மட்டுமல்ல படை அதிகாரிகளையும் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் என்ன நடக்கிறது, இந்த தேர்வு எதற்காக நடத்தப்படுகிறது, இந்தியாவில் உள்ள முக்கியமான 5 அமைப்புகளில் பயிற்சி நிறுவனங்களில் சரியான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி வழங்குவதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுது. இந்த தேர்வை யார் நடத்துகிறாங்கங்கிறத சொல்லிட்டோம். இனி இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு எங்கெல்லாம் பயிற்சி வழங்கப்படுகிறது, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இந்த அமைப்பு டெஹ்ராடன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து இராணுவ வீரர்களுக்காக பயிற்சி வழங்குகின்ற ஒரு அமைப்பு. இந்த பயிற்சி நிலையத்தில் சேர்றதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, 18 வயதிலிருந்து 23 வயது வரை ஒருவர் கொண்டிருக்க வேண்டும், பட்டப்படிப்பு கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது ஒரு அமைப்பு இந்தியன் நேவல் அகாடமி, இது எளிமலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது 18 வயதிலிருந்து 23 வயது வரை உள்ளவர்கள் இந்த பயிற்சி நிலையத்தில் சேரலாம். இந்த பயிற்சி நிலையத்தில் சேருவதற்கு கண்டிப்பாக பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு அமைப்பு இருக்குது, அது ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, ஹைதராபாத்தில் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி 20 முதல் 24 வயது வரை. இந்த பயிற்சி நிலையத்தில் சேருவதற்கு தேவையான தகுதி என்ன அப்படின்னா, +2 முடித்தவர்கள், குறிப்பாக இயற்பியல் மற்றும் கணிதம், ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், இந்த 2 பாடத்தையும் முக்கிய பாடமாக எடுத்து +2 முடித்தவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். என்ஜினியரிங் பட்டம் பெற்றவர்கள், பொறியியல் பட்டம் பெற்றவர்களும் இந்த தேர்வை எழுத தகுதியானவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஃபார் மென், ஆண்களுக்கான அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குகின்ற நிறுவனம், இது சென்னையில் இருக்குது. அதே போல் ஆஃபீஸர்ஸ் அகாடமி ஃபார் விமன் என்றும் இருக்குது. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் பெண்களுக்காகவும் இந்த பயிற்சி நிலையம் ரெண்டுமே சென்னையில் தான் இருக்குது. இந்த பயிற்சிகள் பெறுவதற்கு தேவையான கல்வி தகுதி, கண்டிப்பாக ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த தேர்வு எழுதி இந்த பயிற்சி நிலையத்தில் சேரலாம். 20 முதல் 24 வயது வரை தான் இந்த தேர்வு எழுத தகுதியானவர்கள் ஆவார்கள். ஆக இந்த பயிற்சி நிலையங்கள் இருந்தாலும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங்கில், குறிப்பாக பெண்களுக்கான இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் சேருபவர்கள் திருமணமாகாதவர்களாக இருக்க வேண்டும். திருமணமானவர்களுக்கு இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படாது. அப்போ கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் என்ற தேர்வு எழுதினால் இந்த 5 இடங்களிலே பயிற்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் தேர்வை பற்றி சொல்லிட்டீங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப செலவாகுமா சார் இந்த எக்ஸாம் எழுத அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை.
வெறும் 200 ரூபாய் தான் இந்த தேர்வு எழுதுவதற்கான தேர்வு கட்டணம். எஸ்சி எஸ்டி அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இனத்தவர்கள் இந்த தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆக தேர்வு கட்டணமும் எளிதாக இருக்குது. இந்த தேர்வு எங்கெல்லாம் நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை போன்ற இடங்களில் மட்டும்தான் இந்த தேர்வு நடத்தப்படுது. இது போக திருவனந்தபுரம் இருக்குது, பக்கத்தில் பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத் போன்ற இடங்கள்லேயும் நீங்கள் தேர்வுகள் எழுதலாம். சரி, தேர்வு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தேர்வு மிலிட்ரி அகாடமிக்கும் இந்தியன் நேவல் ஃபோர்ஸுக்கும் இந்த தேர்வு எழுத்து தேர்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் இங்கிலீஷ் 2 மணி நேரம் நடத்தப்படும், அதுக்கு 100 மார்க். ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு 2 மணி நேரம் இந்த தேர்வு நடத்தப்படும், அதுக்கு 100 மார்க். அதே போல் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படை கணிதம், அதுவும் 2 மணி நேரம் இந்த தேர்வு நடத்தப்படும், அதுக்கும் 100 மார்க். ஆக இந்த 2 பயிற்சி நிலையங்களில் சேர்றதுக்கு பொது அறிவு, கணிதம், ஆங்கிலம் ஆகிய 3 பாடங்களிலும் எழுத்து தேர்வு நடத்தப்படுது. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் நீங்கள் சேர்றதுக்கு கணிதம் கிடையாது, ஆங்கிலம் 2 மணி நேரம் நடத்தப்படுது, அதுக்கு 100 மதிப்பெண்கள். பொது அறிவு ஜெனரல் நாலேஜ் அதுக்கு 2 மணி நேரம் நடத்தப்படுது, அதுக்கு 100 மதிப்பெண்கள். இதுதான் நடத்தப்படுது சார். இதெல்லாம் எழுத்து தேர்வு முடிஞ்சுது. இந்த எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணால் உடனே பயிற்சி கொடுத்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் ஒரு வடிகட்டுற ஒரு தேர்வு இருக்குது, அந்த தேர்வு 2ஆம் நிலை ஒரு தேர்வு இருக்குது. அதில் முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட், இதனை புத்திக்கூர்மை மற்றும் ஆளுமை தேர்வு என்று குறிப்பிடலாம். ஒருவருடைய அறிவு கூர்மை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். முதல் நிலை அப்படின்னு சொன்னால் அந்த நிலையில் ஆஃபீஸர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இன்னொரு பகுதி பிக்சர் பெர்செப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு 2 இருக்குது. முதல்ல அலுவலருக்கான தகுதிகள் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு உள்ள அந்த புத்திக்கூர்மை இருக்குதானே அந்த முதல் பகுதியில் பண்ணாலும், 2வது பகுதி சில படங்களை காட்டி அந்த படங்களை பார்த்தவுடன் இவர்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் அந்த தேர்வு. என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 நொடி ஒரு படத்தை காட்டுவாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு உடனே 3 நிமிடத்திற்குள் அந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு சின்ன குறிப்புகள் எழுத வேண்டும். அது கதையாக இருக்கலாம் அல்லது சின்ன ஒரு பேராகிராஃபுக்கு ஏதாவது எழுதணும். இது ரொம்ப முக்கியமானது. இது மனநிலையை அறிந்து கொள்வதற்கான தேர்வு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய மனநிலை எது பார்த்தாலும் குறை சொல்லக்கூடிய மனநிலை இருக்குன்னு வைங்களேன். அப்போ அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாக இதில் வெளிப்படும். ஒரு படத்தை பார்த்த உடனேயே அவருக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும், நெகட்டிவாகவே எழுதிட்டு இருப்பார். அப்போ இந்த நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கிறவங்களை இந்த மாதிரி தேர்வுகளில் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எதை பார்த்தாலும் பாசிட்டிவாக நேர்மறையாக எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால் இந்த படத்தை பார்த்து கதை எழுதுறது தானே, படத்தை பார்த்து குறிப்பிடுறது தானே, இது நானே செய்வேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது உங்களுடைய மனநிலையை சரியாக இருக்கிறதா என்பது பார்ப்பதற்கான மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும். இது முடிந்த பிறகு இன்னும் ஒரு நிலை தேர்வு இருக்குது. இந்த தேர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை நடத்துபவர்கள் எஸ்எஸ்பி என்று சொல்லப்படுகின்ற சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களை நேரே எஸ்எஸ்பிக்கு அனுப்பிடுவாங்க. 4 நாள் வெவ்வேறு விதமான உளவியல் தேர்வுகள், உடல்நிலை தேர்வுகள், மருத்துவ தேர்வுகள் இவையெல்லாம் நடத்தப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகுதான் ஒருவர் தகுதியானவரா, பயிற்சி பெற தகுதியானவரா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும். ஆக பாதுகாப்பு படையில் நம்ம அப்ளை பண்ணோடனே வேலை கிடச்சிரும், இல்லை ரெக்கமெண்டேஷனில் வேலை கிடச்சிரும், அவர் சொன்னால் கிடைக்கும், இவர் சொன்னால் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த அலுவலர்கள் மற்றும் வீரர்களுடைய கையில் தான் இருக்கிறதுங்கிறதுனால வெவ்வேறு நிலைகளில் தேர்வுகளை வைத்து மன ரீதியாகவும் இவர் சரியாக இருக்கிறாரா, உளவியல் ரீதியான சோதனைகளில் இவர் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்து அதற்கு பின்புதான் இவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் இந்த தேர்வு பற்றிய அதிகமான விவரங்கள், அதாவது இந்த பாடத்திட்டங்கள்லாம் நான் இங்கிட்ட குறிப்பிடலை, அந்த பாடத்திட்டங்கள் எப்படி அமையும், இந்த கேள்விகள் எப்படி அமையும், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரியணும்னா நீங்கள்
வெப்சைட்லேயே தெரிந்து கொள்ளலாம். www.upsc.gov.in என்ற இணையதள முகவரியில் எல்லா தகவல்களையும் பெறலாம். மேலும் இன்னும் கொஞ்சம் தகவல் உங்களுக்கு வேணும்னா, விண்ணப்ப வான்பிறது பற்றி தகவல் வேணும்னா, இன்னும் ஒரு வெப்சைட் இருக்குது, www.upscionline.nic.in என்ற முகவரியில் நீங்கள் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான தகவல்கள் கிடைக்கும். ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் என்ன தெரிய அப்படின்னு சொன்னால், இதற்காகவே நான் எழுதிய புத்தகம் யூபிஎஸ்சி தேர்வுகள் பற்றிய புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை எப்படி பெறலாம் என்ற எண்ணம் இருப்பவர்கள் www.nellaikavinesan.com என்ற இணையதள முகவரிக்கு சென்று அதில் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் இல்லம் தேடி இந்த நூல் உங்களுக்கு வந்து சேரும். நாட்டை பாதுகாக்கும் நல்ல பணியில் ஈடுபடுங்கள். இந்த நாடு மிகச்சிறப்பான நிலையில் சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு உங்கள் சேவையும் கண்டிப்பாக தேவை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.